ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா இன்ஸ்டியூட் அப்டேட் தான் ஒரு ஃபுல் கிளான்ஸ் பார்க்குறோம் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட மூணு நாளாக வந்து அண்ணா இன்ஸ்டியூட் அப்டேட்டே பார்க்கல ஸோ நிறைய அப்டேட் வந்துருக்குது அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை பார்த்திங்கனா காலேஜ் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க தெரியுங்களா அதில் வந்து சின்னதாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கும் உங்களுக்கு புரிய வரும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்த்துலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அண்ணா இன்ஸ்டியூட்லேருந்து ஸோ யாராவது வந்து நீங்கள் வந்து மார்க் கம்மியாக இருக்குது இல்லை ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரீவேலேஷன் பண்ணி நீங்கள் பேப்பரை எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் அப்ளை பண்ணி நீங்கள் பாஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது அதை பற்றியான டீட்டெயில் எல்லாமே உங்கள் காலேஜஸ் கேட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அது ஒரு அப்டேட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அண்ணா இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த ரிசல்ட்டே வராமல் எம்டிஆர் இருக்கு பிளாங்காக அவங்களுக்குலாம் அகைன் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்சன்ட்ஸ் ஃபெயில்ஸ் போட்டவங்களுக்கு வந்து அகெயின் ரிசல்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த ஆப்சன்ட் போட்டவங்களுக்கும் அந்த எம்டியாக இருக்கிறவங்களுக்கும் ரீவெல்ஸ் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ரிசல்ட் வரும் அந்த எம்டிக்கு மட்டும் ஸோ அப்போ அதில் ஃபெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாயின்ஸில் சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காலேஜஸ் ரீஓப்பனிங் காலேஜஸ் ரீஓப்பனிங் செப்டம்பர் ஒன்னா தேதினு வந்து அண்ணாயின்ஸில் வந்து ஆஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பட் நிறைய அஃபிலேட் காலேஜஸ்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்டு தள்ளி வச்சுருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா வந்து அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இருபதாம் தேதி அதெல்லாம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு தள்ளி வச்சுருக்காங்க அது டிபெண்ட் ஆன் அந்த காலேஜில் ஸ்டாஃபுங்க வந்து வேக்சினேஷன் போடலை ஸ்டூடெண்ட்ஸ் வேக்சினேஷன் போடல ஸோ அதுக்கான டைம் பீரியட் அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே ஏதோ ஒன்று கேசஸ் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அண்ணா இன்ஸ்டியூட்லேருந்து அகைன் ஆன்லைன் கிளாஸே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்த நாம்ஸை ஃபாலோ பண்ணாமல் அண்ணா யூன்வர் கொடுத்த நாம்ஸை ஃபாலோ பண்ணாமல் எல்லாருமே வர வச்சு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் கிளாஸஸ் ரன் பண்ணாங்கன்னா ஸோ அந்த காலேஜ் வந்து பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் பாஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்ணா யூன்வர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணனா அந்த காலேஜஸ் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட்லாம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீன் என்ன உங்களோட கருத்து என்ன உங்களுக்கு அடுத்த அப்டேட் என்ன வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்படிக்கு Mari bye bye bye.